கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை நேரத்தில் மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாக ஹெவன் டிவியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதனால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட இணைந்து செபிக்கிற அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். அதிகாலை நேரம் என்பது ஒரு குளிர்ச்சியான நேரம், அமைதலான ஒரு நேரம், இனிமையான நேரம், தெய்வ பிரசன்னத்தை நாம் அதிகமாய் உணர்கின்ற நேரம். இந்த அதிகாலை தேவனோடு கூட நாம் உறவாடுகிற ஒரு நேரம் அதிகாலை. அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் விழித்து இருக்கும்போது அவருடைய சாயலினால் நாம் திருப்தியாக்கப்படுகிறோம். அவ்வளவு ஒரு இன்பமான ஒரு நேரம்தான் இந்த அதிகாலை நேரம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய முதல் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் காலையில் எழுந்தவுடன் நம்முடைய முதல் நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுப்போமானால், அவருடைய பாதத்தில் காத்திருப்போமானால், அந்த நாள் முழுவதும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நமக்கு அதிகாலை 5:30 6 வரை த ஹெவன்சிவின் வாயிலாக மகளிர் மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இதில் நாம் ஒவ்வொருவரும் தினமும் நாம் கலந்து கொள்வோமானால் அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பு பிள்ளைகளே, சங்கீதம் 5:3 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று. இது யார் சொல்கிறார்? தாவீது ராஜா சொல்லுகிறார். தாவீது ராஜாவுக்கு காணப்பட்ட ஒரு நல்ல பழக்கம், அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருப்பது. இந்த நல்ல பழக்கம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அன்பு பிள்ளைகளை, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய இல்லங்களிலே ஒரு கெஸ்ட் வருவதாக சொன்ன உடனே நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாகவே நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம். அவர்கள் வந்தால் அவர்களை எப்படி கவனிப்பது, அவர்களுக்கு என்ன என்ன ஆகாரங்களை சமைத்து கொடுப்பது என்று சொல்லி நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த கெஸ்ட்டுக்காக நாம் என்ன செய்கிறோம்? காத்திருக்கின்றோம். அது ஒரு நல்ல சந்தோஷமான காரியம்தான் அன்பு பிள்ளைகளே. ஆனால் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெபிப்பதற்கு என்று ஒரு ஜெப அறை வேண்டும். நாம் வீடு கட்டும்போது பிளான் பண்ணுகிறோம். நம்முடைய மகனுக்கு ஒரு அறை, மகளுக்கு ஒரு அறை, பெற்றோர்கள் தங்குவதற்கு ஒரு அறை, கெஸ்ட்டு தங்குவதற்கு ஒரு அறை என்று சொல்லி நாம் பிளான் பண்ணி பல அறைகளை, ரூம்ஸை நாம் கட்டுகிறோம். ஆனால் கர்த்தருக்காக ஒரு அறையை நாம் கட்டுகிறோமா? அன்பு பிள்ளைகளை, ஒரு ப்ரேயர் ரூம் நாம் கட்டுகிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ப்ரேயர் ரூம் நமக்கு மிகவும் தேவை. ஒருவேளை நீங்கள் பழைய வீடுகளில் இருப்பீர்களானால், நீங்கள் இருக்கிற இல்லத்திலே ஒரு அறையிலே ஒரு இடத்தை உங்களுக்கு ஜெப ரூமாக, ஜெப பண்ணுவதற்கான ஒரு இடமாக நீங்கள் தெரிந்தெடுத்து அதிலிருந்து ஜெபிப்பீர்களானால், கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபிப்பீர்களானால் அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அன்பு பிள்ளைகளை, ஜெப அறைக்குள்ளே அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிப்பதற்கு போகும் முன்னதாக கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்லி
என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அனுபவித்திருக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, ஏசாயா 30:18 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் என்று சொல்லி, நமக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரா, நமக்காக காத்திருப்பாரா. இன்றைக்கு என் பிள்ளை இந்த நேரத்திலே அதிகாலையிலே இந்த இடத்துல வந்து என் சமூகத்தில் இருப்பாளே, அதற்கு முன்பாக நான் போய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக காத்திருப்பார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் தூர இடத்திலிருந்து வரும்போது அவர்கள் 5 மணிக்கு காலையில் வருகிறார்கள் என்றால் 4 மணிக்கே போய் நம்ம ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு என்றால் பஸ் ஸ்டாண்டில் போய் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் காத்திருப்பது உண்டல்லவா. அதை விட நம்மை நேசிக்கிற கர்த்தர் நமக்காக அந்த செப அறையிலே அவர் காத்திருப்பார். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வீடுகளில் கட்டாயம் செப அறை வேண்டும். அதில் அதிகாலையில் நாம் எழுந்து கர்த்தருக்கு நேராக வந்து ஆயத்தமாகி அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம காத்திருக்கும்போது அவர் நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அதான் தாவீது சொல்கிறார், காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர் என்று சொல்லி நாம் அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருக்கும்போது நம்முடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, 143:8 தாவீது சொல்கிறார், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி. ஹாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலை நேரத்தில் நாம் கர்த்தருக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருக்கும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை இல்லாதபடிக்கு இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியாது. நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய கிருபை தான். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதிகாலை நேரத்தில் கர்த்தருக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்றன்று நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டி தருவார். அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி தரும்போது அந்த வழியிலே நாம் நடக்கும்போது அது ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். நம் இடபுறம் வலபுறம் சாயும்போது இதுவே வழி, இதிலே நடுவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் என்ற வசனத்தின்படி நாம் நடக்கும்போது, இடதுபுறம் நம் சாயும்போது, வலதுபுறம் சாயும்போது இதுவே வழி என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வழிகாட்டி தருவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் வழிகாட்டும்போது நமக்கு ஆபத்துக்கள் வராது. கர்த்தர் வழிகாட்டும்போது அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆகவே அதிகாலை நேரத்தில் கர்த்தருக்கு நேராக ஆயத்தமாகி நாம் காத்திருக்க வேண்டும். இன்னும் மார்க்கு 1:35 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று சொல்லி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் ஜெபிப்பதற்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் அவர் ஜபம் பண்ணினார் என்று சொல்லி. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள், பிசாசினால் சோதனைகள்,
வந்தபோதிலும் அவர் தோல்வி அடையவில்லை, அவர் வெற்றியடைந்தார், ஜெய கிறிஸ்துவாகவே வாழ்ந்து காட்டினார். காரணம் என்ன? அதிகாலையில் எழுந்து செபிக்கிற பழக்கம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தபடியினால். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் இந்த பழக்கம் உங்களுக்கு இல்லாமல் இருக்குமானால், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இல்லாமல் இருக்குமானால், இந்த நாளில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் இன்றிலிருந்து அதிகாலையில் நான் எழும்பி என்னுடைய முதல் நேரத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்து விட்டு தான் என்னுடைய கடமைகளை நான் செய்வேன் என்று, அன்பு பிள்ளையே, நீ தீர்மானம் எடுப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் என்னோடு கூட இணைந்து செபிக்கிற அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு பிள்ளைகள், கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி, ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் செபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறப்பா. இந்த அதிகாலை நேரத்திலேப்பா உம்முடைய சமூகத்திலே அப்பா உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இப்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இயேசப்பா, இந்த துன்ப நிறைந்த பாடுகள் நிறைந்த அப்பா போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே இயேசப்பா நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வார்த்தைகளை இயேசு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி அப்பா நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே அப்பா உம்முடைய உபதேசம் அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாய் நான் செபிக்கிறேப்பா. பனி துளி புல்லின் மேல் இறங்குவது போல என் வார்த்தை இறங்கும் என்று சொன்னீரப்பா. இந்த இடத்திலே அப்பா நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது இறங்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. கிறிஸ்தவர்களை மட்டும் அவர் அழைக்கவில்லை, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு பாரத்தோடு யார் இருக்கிறீர்களோ எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், பணக்காரர்கள் என்றும் ஏழைகள் என்றும் அவர் வித்தியாசம் பார்க்கவில்லை, கற்றவர் என்றும் கல்லாதவர்கள் என்றும் வித்தியாசம் பார்க்கவில்லை. யாராக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புற மதத்தினர்களாய் இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற எல்லா
எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிற ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, நீ பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு காணப்படலாம். நீ நினைக்கிறாய், என்னுடைய பாரம் கடுமையான பாரம், இதை என்னால் சுமக்கவே முடியவில்லையே, நான் எத்தனை வருடமாய் என்னுடைய திருமணம் முடிந்த நாட்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேனே, என்னாலே சுமக்க முடியவில்லையே, என்னுடைய கணவனுடைய குடிப்பழக்கம் அது எனக்கு பாரமாய் காணப்படுகிறதே, என்னுடைய மனைவியின் சீர்கேடு கீழ்ப்படியாமல் எனக்கு பாரமாய் காணப்படுகிறதே, என்னுடைய பிள்ளைகள் சீர்கட்டு போய் வழி தப்பி திரிகிறார்களே, அவர்களே அவர்களுடைய பாரம் எனக்கு பெரியதாய் காணப்படுகிறதே, என்னாலே சுமக்க முடியலையே, கடன் பாரம் பெரியதாய் காணப்படுகிறதே, என்னாலே சுமக்க முடியவில்லையே, என் பாரத்தை யார் சுமப்பா, என் பாரத்தை நான் எங்கே இறக்கி வைப்பேன் என்று வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு மகளே, அன்பு மகனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. உன் பாரத்தை உன் கணவரால் சுமக்க முடியாது மகளே, உன் பாரத்தை உன் பிள்ளைகளால் சுமக்க முடியாது, உன் நண்பர்களால் உன் பாரத்தை சுமக்க முடியாது, உன் பெற்றோர்களால் கூட உன் பாரத்தை சுமக்க முடியாது, உன் பாரத்தை சுமக்கிறவர் ஒருவர் உண்டு என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. சங்கீதங்களின் புத்தகம் 5:22 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. ஆம் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பாரத்தை எல்லாம் வைக்கிற இடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, உன்னுடைய பாரத்தை எல்லாம் நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். யாத்திராகமும் 3:14 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனம் கர்த்தர் மோசேயிடம் சொன்னது. மோசேயிடம் எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, யாத்திராகமம் 3:1 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் மோசேயிடம் கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு, இத்தனை ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்கிற ஒரு பெரிய பொறுப்பு. இதை கேட்ட உடனே மோசே என்ன செய்கிறார்? பயப்படுகிறார், கலங்குகிறார், திகைக்கிறார். இது என்னால் எப்படி செய்ய முடியும் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு கர்த்தரிடம் சொல்லுகிறார். 12:1 தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போயென்று சொன்னீர், ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவீர் என்று நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்று கர்த்தரிடம் சொல்கிறார். நான் தனியா இவர்களை எப்படி அழைத்து கொண்டு போடி, யார் எனக்கு கூட வருவார் என்று நீ சொல்லவில்லையே என்று சொன்னபோது கர்த்தர் மோசே பலப்படுத்தும்படியாய் திடப்படுத்தும்படியாய் தைரியப்படுத்தும்படியாய் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று இளைப்பாறுதல் தரும் என்று சொல்லி. ஹாம் அன்பு பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை
பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, இந்த நாளிலே ஒரு பெரிய பொறுப்பு உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னுட்ட நீ சின்ன ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாய், இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதற்கான பொறுப்பை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சின்ன ஒரு ஸ்தாபனத்தில் நீ வேலை செய்து கொண்டிருந்து இருந்தாய், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய ஸ்தாபனத்தையே தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை உனக்கு தந்திருக்கலாம். அல்லது நீ வேலை பார்க்கிற இடத்திலே உனக்கு நல்ல ஒரு வேலை உயர்வை கர்த்தர் தந்திருக்கலாம். அது கூட ஒரு பெரிய பொறுப்பையும் கர்த்தர் உனக்கு தந்திருக்கலாம். இந்த பொறுப்பு, இந்த பெரிய பொறுப்புகளை நான் எப்படி செய்ய முடியும், என்னால் எப்படி செய்ய, நான் ஒருவராக என்னால் செய்ய முடியாதே என்று சொல்லி நீ உன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு கலங்கிக் கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாய அன்பு மகளே, அன்பு மகனே, இந்த நாளில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக சென்று இளைப்பாறுதல் தரும். உனக்கு தரப்பட்டு இருக்கிற அந்த பெரிய பொறுப்பை நடத்துவதற்கு முன்னதாக என்னுடைய சமூகம் முன்பாக சென்று உனக்கு இளைப்பாறுதலை தரும். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கானானுக்கு நேராக வனாந்தரமான பாதையிலே நடத்திய போது பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாயிருந்து கர்த்தர் அவர்களை நடத்தினது போல கர்த்தருடைய சமூகம், அவருடைய பிரசனம் உன்னிடத்தில் கொடுத்திருக்கிற அந்த பெரிய பொறுப்புக்கு முன்பாக சென்று அதை நடத்தும். அன்பு பிள்ளையே, நீ இன்றைக்கு அதை விசுவாசித்து நீ தைரியம் கொண்டு திட மனதாயிருந்து உன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நீ செயல்படுவாய் என்றால் கர்த்தர் உனக்கு அந்த பகுதியிலே இளைப்பாறுதலை தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னும் பாருங்க, குருடர்களை ஏசாயா 42:16 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோடலானவைகளை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி. ஆம் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று இருளை வெளிச்சமாக்குறார். எந்த பகுதி உங்களுக்கு இருளாக காணப்படுகிறதோ அந்த பகுதியிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். கோணலாயிருக்கிற பகுதியிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார், அதை செவ்வைப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து இந்த அதிகாலை நேரத்திலே அதை விசுவாசித்து இந்த நாளை ஆரம்பிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நேரத்தில் நம்முடைய மாமிச கண்களை நாம் மூடி ஆவிக்குரிய கண்களினால் நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதமாய இயேசுவை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். இயேசப்பா, உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறப்பா. ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற ஆண்டவரே, அப்பா உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் இந்த நாளிலே அப்பா நீர் இளைப்பாறுதலை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா, துதிக்கிற துதிக்கிற இயேசப்பா. இந்த அதிகாலை நேரத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்திலே அப்பா ஆண்டவரே இயேசப்பா தேவ பிரசனம் ஆண்டவரே நிரப்பப்படட்டு, நிரப்பப்படட்டு. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அப்பா என்னோடு கூட இணைந்து செபித்து கொண்டிருக்கிற பிள்ளை
அவைகளுடைய குடும்பங்களிலே ஆண்டவரே தெளிக்கப்படட்டு பா, தெளிக்கப்படட்டு இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. எங்கள் குடும்பங்களை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உபாகமும் 23 அதிகாரம் 14 வசனத்தில் நீர் சொன்னீரேப்பா, உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். அசுசியான காரியத்தை கண்டு அவர் போகாத படிக்கு உன்னுடைய பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லே. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயமாகிய பாளையம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயமாகிய பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். நம் இருதயமானது மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளையே, நம்முடைய இருதயம், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயம் கேடான காரியங்கள் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா? இந்த நேரத்தில் உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார், ஆராய்ந்து பார். கேடான காரியங்கள் இருக்குமானால் இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே அதை அறிக்கை பண்ணி அதை விட்டுவிட வேண்டும். கேடான காரி போய் மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவது, நன்மையை தீமை என்று நினைக்கிறது, குற்றமில்லாதவைகளை குற்றப்படுத்தி மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற கேடான காரியம் உன்னிடத்தில் இருக்கிறதா? மந்திரிச்ச கயிறு, தகடு, ஜாதகம் இவைகள் இருக்குமானால் நீங்கள் இந்த நாளிலே அதை எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாளையத்திலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன், அசுசியான காரியங்களை விட்டு நான் போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க வேண்டும். இவைகள் இருப்பது ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியம். அன்பு பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையிலே அது சாபத்தை கொண்டு வரும். இந்த நாளிலே நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் ஒப்பு கொடுத்து செபிங்க. அன்பு பிள்ளையே, இயேசப்பா என்னுடைய வீட்டிலே ஆண்டவரே, இயேசப்பா சாபத்துக்கு உள்ளான பொருட்கள் காணப்படுகிறதுப்பா, மந்திரித்த கயிர்கள் காணப்படுகிறதப்பா, ஜாதகம் காணப்படுகிறது. இந்த நாளிலே அவைகளை எல்லாவற்றையும் அகற்றி போட என் ஆண்டவர் கிருபை செய்ங்க. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் இவைகளை எல்லாம் சுட்டு எரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின ஹாலேலூயா. இயேசப்பா நீர் அப்படியே அவைகளை சுட்டரித்து போட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் இருதயமாகிய பாளையத்தை, எங்கள் வீடாகிய பாளையத்தை நீர் இந்த நாளிலே சுத்தப்படுத்தினபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா இந்த வருடம் உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசப்பா இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோம்.
கருத்தாய் செ